ஹலோ யூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே அற்புதமான ஹெல்த்தி டிப்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகணும் அப்படின்னா, ஹேர் ஃபால் அப்புறம் ஹேர் டேமேஜ் இது எல்லாமே பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான தீர்வாக நம்ம இந்த வீடியோவில் ஒரு தொகுப்பை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய ஹெல்த்தி டிப்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி அப்படின்றது வந்து உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பப்பாளி அப்படின்றது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிடிக்கும் அப்படின்றத தாண்டி அது சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி ஓகே, பப்பாளி காய், பப்பாளி பழம், பப்பாளி விதை இது எல்லாமே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி பப்பாளி பால் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பப்பாளியை வந்துட்டு கட் பண்ணோம், இல்லை பப்பாளியை மரத்தை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா பப்பாளி பால் அப்படின்றது வந்துட்டு வரும். ஸோ அந்த பால் அதுலேயும் வந்துட்டு அதுவும் ஒரு மருந்து அப்படின்றது நம்மள பலருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பப்பாளி பால் அப்படின்றது வந்து நம்ம உடலுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், வாய் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி ஓகே, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு வயது இந்த அப்பா ஸ்டேஜில் இருக்கவங்கலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பப்பாளி பால் இருக்கு இல்லையா, அதை வந்து 60 சொட்டு, சரிங்களா, 60 சொட்டு எடுத்துக்காங்க. அதே மாதிரி அது கூட ஆமணக்கு எண்ணெய் கம்பல்சரி அதுக்கு மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஆமணக்கு எண்ணெய் அப்படின்றது வந்துட்டு 30 சொட்டு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்தோம், இல்லை ஏதாவது அப்படியே வெறும் இதாக அதை அப்படியே வந்துட்டு குடிச்சிடுங்க. ஸோ அதை வந்துட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு எரிச்சல் சம்மந்தமான ப்ராப்ளம் எல்லாமே போகும். அதே மாதிரி தான் வந்துட்டு இளைஞர்கள், டீனேஜ் ஏஜ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆமணக்கு எண்ணெயை வந்து 60 சொட்டு எடுத்துக்கோங்க, பப்பாளி பால 30 சொட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிரும். சரி ஓகே, குழந்தைகள் வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பப்பாளி பாலையும் 15 சொட்டு எடுத்துக்கோங்க, ஆமணக்கு எண்ணெயும் 15 சொட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு இந்த பப்பாளி பால் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பப்பாளி பாலை மட்டும் வாயில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக தடவிக்கிங்க. அந்த மாதிரி தடவணும் அப்படின்னா வாய் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹேர் ஃபால். ஸோ ஹேர் ஃபால் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். அதுக்கு வந்துட்டு எத்தனையோ ஷாம்பூஸாக இருக்கட்டும், எத்தனையோ வந்துட்டு ஹேர் கிளினிக்லலாம் கூட போய் நம்ம பார்த்துருப்போம், அப்பயும் கூட சரிப்பட்டு வராது. இப்போ வந்துட்டு சித்தர்கள் சொன்னபடி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி ஓகே, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், இது வந்துட்டு நம்ம சீயக்காய் அரைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கற போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேப்பம் பருப்பு, அதாவது வேப்பங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அது நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து நெல்லி வற்றல். அது நெல்லி வற்றல் அப்படின்றது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலும் கொடுப்பாங்க. இன்னொன்று நம்மளே வந்துட்டு நெல்லிக்காயை வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நல்லா வந்துட்டு சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுக்காயோட அந்த மேல் பரப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் தோலை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று பாதாம். பாதாம் வந்துட்டு நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும், ஸோ பாதாம் எடுத்துக்கோங்க. இந்த 5 பொருளையும் வந்துட்டு சம அளவு எடுத்துக்கோங்க. அது எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் சரி, சம அளவு எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி நம்ம எப்போலாம் தலை குளிக்கிறோமோ அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணி தலையில் யூஸ் பண்ணிக்கோங்க. தலையில் வந்துட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இளநரை, பொடுகு, அதுக்கப்புறமா தலை வந்து ஒரு மாதிரி நமைச்சலாக இருக்கும், அது முடிக்கொட்டுதல் இது எல்லாமே வந்துட்டு க்யூர் ஆகிடும். அதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே க்யூர் ஆகிடும். இன்னும் ப்ளஸ் நிறையா வந்து இது பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கண் பார்வை ஒரு மாதிரி மக்களாக தெரியுது தலை குளிச்சாலே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே சரியாக போகும். அதுக்கப்புறம் நல்லா முடி வந்து கருகரு நீண்டு நல்லா வளரும். அப்புறமா மூக்கடைப்பு, மூச்சு திணறல், அப்புறம் தலைவலி, ரொம்ப நாளாக ஒற்றை தலைவலி இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறவங்க, தூக்கமின்மை, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இது நல்லா தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்டிவேர். வெட்டிவேர் அப்படின்றது ஒரு அற்புதமான சித்த மருத்துவ மூலிகை அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நார்மலாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு வெட்டிவேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அவங்க வந்து கொடுப்பாங்க. இதோட நற்குணங்கள் வந்து தெரியாதவங்க பலர் இருக்காங்க. இதை எப்படா யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம குழி தண்ணீர் இருக்கு இல்லையா, நம்ம ஒன்றுமே வேணாம், நம்ம இந்த மாதிரி வந்து மண் சட்டியில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் வந்துட்டு வெட்டிவேர் வந்துட்டு ஒரு 5-6 போட்டு
போட்டுருங்க. அஞ்சாறு போட்டு அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்க அப்படின்னாலே நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெட்டி வேரோட வாசனை இருக்கு இல்லைங்களா, அந்த வாசனையை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம உடலில் வந்துட்டு இந்த லங்ஸ் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. வெட்டிவேர் தண்ணியை குடித்தோம் அப்படின்னா இந்த தாகம் அடங்கவே மாட்டேங்குது, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் குடித்த மாதிரி இருக்க மாட்டேங்குதுன்னு சிலவே சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உடல் எரிச்சல் அப்புறமா இந்த மாதிரி உடல் வலி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வெட்டிவேர் அப்படின்றது எல்லாரோட வீடுகள்லையும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே பயன்படுத்தலாம், அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சூப்பரான மருத்துவ குறிப்புகள் ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். தேங்க்யூ.